ஒரு பெண்ணின் கதை. இது சித்ராவின் கதை, பகுதி 5. ஆட்டோ மருதமலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சித்ரா மற்றும் ராசாத்தி வேலன் மூவருக்குமே சுசிலாவின் நினைவு அலையலையாக வந்து போகிறது. வீட்டிற்கு வாழ வந்த ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பழி சுமத்தி வீட்டிலிருந்து அவமானப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள் என்பதை நினைக்க நினைக்க சித்ராவின் மனம் குமுறியது. ராசாத்தியின் மனதில் தான் பெற்ற பெண்ணாகவே சுசிலாவை நினைக்க ஆரம்பித்து விட்டாள். இத்தனை பெரிய தண்டனை சுசிலாவுக்கு கிடைத்திருக்க கூடாது. நல்ல வேளையாக அவள் அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். மற்றும் பழி சுமத்தியாவது அவளை வெளியேற்றினார்களே, ஒரு வகையில் அது சந்தோஷம்தான் என நினைத்தாள். வேலன் மனதிலோ தனது மகள் இப்படிப்பட்ட மோசமான அரக்க குணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து தப்பித்து விட்டாள். அந்த வகையில் நானும் சுசிலாவின் தகப்பனைப் போலவே கொடுத்து வைத்தவன் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார். அப்பொழுது இவர்களது நினைவை கலைப்பதற்காகவே ஆட்டோ டிரைவர், மருதமலை போயிட்டு காலேஜ் எத்தனை மணிக்கு மேடம் போகணும்? ஏன் டிரைவர், உங்களுக்கு வேறு வேலை ஏதாவது இருக்கா? இல்லைம்மா, எதுக்கு கேட்குறேன்னா, நேரம் இருந்தால் போகிற வழியில் மிக பழமையான பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது, நாம் அதுக்கு போயிட்டு அப்புறமா மருதமலை போகலாமா? அதே பாதையில் தான் சிவன் கோயில் இருக்குது, அதனால தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் விருப்பப்படியே சிவன் கோயில் போயிட்டு நாம் மருதமலை போகலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை தானே மேடம்? போயிட்டு திரும்ப வரும்போது உங்களுக்கு நேரம் இருந்தால் சாந்தி காலனியில் இருக்கிற சாய்பாபாவை பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் காலேஜ் அட்மிஷன்லாம் வச்சுக்கலாம் மேடம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆட்டோ டிரைவர் சொல்ல சொல்ல ராசாத்திக்கும் சித்ராவுக்கும் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது. ஐயா, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராசாத்தி கேட்டால். மேடம், என் பேர் ராமஜெயம். நான் என்னுடைய ஆட்டோவில் ஏறுறவங்களுக்கு என்ன மனநிலையில் வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்கிறது வழக்கம் மேடம். பெரும்பாலும் என்னுடைய ஆலோசனைகள் ஆலோசனையாக மட்டும் இல்லாமல் அவங்க மனசுக்கு உள்ள வரைக்கும் கொண்டு போயிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராமஜெயம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்களுக்கு எத்தனை பசங்க, மனைவி என்ன பண்ணுறாங்க கேட்டால் ராசாத்தி. அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைகள், 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் 2 பேருமே நல்ல முறையில் இல்லை மேடம். ஐயா, என்ன சொல்கிறாங்க? அதிர்ச்சியாக கேட்டால். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மேடம். நீங்களும் ஒரு பெண்ணை பெற்று இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் பொண்ணு பேர் சித்ரா, உங்கள் பேர் ராசாத்தி, ஐயா பேர் வேலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. மீடியா முன்னால் உங்கள் பொண்ணு கொடுத்த பேட்டி இப்போ கூட என் கண்ணு முன்னால் இருக்குது. அதனால தான் உங்கள் மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் மேடம். அப்போது வேலன் பேச ஆரம்பித்தார். ராமஜெயம், நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷன். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க இல்லையா? இது உங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டுற எத்தனை பேருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறைச்சல் தான் சார். இருந்தாலும் நான் என் பசங்களை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு என்ன பண்ண முடியும்னு யோசனை பண்ணிட்டு தான் சார் எல்லாத்தையும் மேலே இருக்கவங்கிட்ட விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். கிடைக்கிறத வீட்டுக்கு கொண்டு போவேன், கிடைக்கலன்னா கவலைப்பட மாட்டேன். அடுத்த நாள் நான் எதிர்பார்த்ததை விடவும் எனக்கு கிடைக்கும், சம்பாதிப்பேன். அப்போது சித்ரா கேட்டால், ஐயா, ஏதோ உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? அம்மா, எல்லாம் உங்கள் பிரச்சனை தான். அவ்வளவு தூரம் மோசமாக இல்லாட்டி கூட பிரச்சனை பிரச்சனை தானே, என்ன பண்ண முடியும்? சரி, உள்ளவனும் அப்படி தான் இருக்கான், வசதி இல்லாதவனும் அப்படி தான் இருக்கான். நான் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேம்மா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும்னு ரெண்டு பேர்கிட்டுமே சொல்லிட்டேன். உன்னால் முடிஞ்சால் என்னை வந்து கூட்டிகிட்டு போ, தனி கொடுத்து என்ன வைன்னு, இல்லாட்டினா எங்கள் அம்மா வீட்டோடு இருந்துக்கிறேன்னு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே புருஷன்கிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா, நீங்கள் நினைக்கிறது போல் அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தது எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லைம்மா. ஒரு பொண்ணு தாயாக இருந்து அவங்க இன்னொரு பொண்ணை ஏன் இப்படி நடத்துகிறாங்கன்னே ஒன்றுமே புரியல. 100-70 வீடுகளில் தான் மேடம் பிரச்சனை.
இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ப்புறத்தில் இது குறைஞ்சிட்டு வருது, உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வசதி படைத்த பெரிய வீடுகளில் இதுபோல் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு தான் மேடம் இருக்குது அங்கேயும். அது மட்டும் இல்லாமல் நடுத்தர உலகத்தில் தான் மேடம் இது மாதிரி ரொம்ப பாதிப்புகள் அதிகம். அதையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது மேடம், எதிர்த்து போராடணும். நான் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்குமே கராத்தே கிளாஸ் அனுப்பியிருக்கேன், குஸ்தி கிளாஸ் அனுப்பியிருக்கேன், சிலம்பம் கற்றுக் கொடுத்துருக்கேன். வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வந்துடுவாங்க மேடம், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போது ராசாத்தி கேட்டார், ராமஜெயம், மருதமலைக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? மேடம், வடவள்ளிக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு போயிட்டு 20 நிமிஷத்தில் அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் மேடம். அப்போது ராமஜெயம் சித்ராவிடம், மேடம் சித்ரா மேடம், என்ன அமைதியாக வர்றீங்க, நான் ஒன்று உங்களை கேட்குறேன், சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். வடவள்ளியோட உண்மையான பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே சார். அதனோட உண்மையான பேர் வடவழி, அதாவது வடக்கு வழி. காலப்போக்கில் அது மருவி வடவள்ளியாக மாறிடுச்சு. அது என்ன சார் வடவழி? இப்போ நாம் போகிற சிவன்கோவில் இருக்கிற ஊர் பேரூர்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் பட்டீஸ்வரன். இந்த கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கரியார் சோழனால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் கொய்சால மன்னர்கள், அப்புறம் விஜயநகர மன்னர்கள், இவங்க முயற்சியால் தான் இந்த கோவிலை முழுமையடைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஆர்வம் இருக்க போல் இருக்கே சார். உண்மைதான் மேடம், எனக்கு ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே ஆர்வம் அதிகம். இந்த கோயிலை கட்டுறதுக்கு மேற்கு தொடர்ச்சி மடையிலிருந்து கல்லை கொண்டு வந்து சிற்பிகள் வடக்கு வழியில் தங்கியிருக்காங்க. அதுதான் காலப்போக்கில் மருவி வடக்கு வள்ளி ஆயிடுச்சு. ராமஜெயம் கோவிலின் ஆதி வரலாறு சொல்லியபடியே வரவும் அதற்குள் பட்டீஸ்வரன் சிவன் கோவில் வரவும் சரியாக இருந்தது. 1500 ஆண்டுகள் பழமையான சக்தி வாய்ந்த அந்த சிவன் கோவிலில் சித்ரா ராசாத்தி வேளன் தம்பதிகள் வணங்கி வெளியே வந்தார்கள். ராமஜெயம், நீங்கள் உள்ளே வரல? ராசாத்தி கேட்டாள். மேடம், நான் தான் வாரம் தவறாமல் கோவிலுக்கு வரேனே, நீங்கள் தான் எப்போயாவது வரீங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் மருதமலை, வாங்க போகலாம். ராசாத்தி வேளன் தம்பதிகள் இருவருக்கும் ராமஜெயம் மிக உயரிய மனிதராக தோன்றினார். அது மட்டுமல்லாமல் மருதமலை தோன்றிய வரலாறு தொடங்கி பிறகு சின்னப்பா தேவர் மருதமலையை குலதெய்வமாக கொண்டாடிய வரலாறு முதற்கொண்டு அனைத்தையும் பேசிக்கொண்டே வந்தார் ராமஜெயம். அவர் சொல்லி முடிக்கும் போது மருதமலையுடன் மனம் விட்டு பேசி பார்ப்பதற்காக சித்ராவும் அங்கே இறங்கினாள். அவளிடம் ராமஜெயம் கேட்டார், அம்மா கோவிலுக்கு படிக்கட்டு வழியாக போங்க, அந்த பக்கமாக காரில் கூட போகலாம், இந்த பக்கம் வண்டி கூட விட்டுருக்காங்க, போகலாம், நான் கூட உங்களை ஆட்டோவில் கொண்டு போய் விடலாம். ஆனால் ஒரு கோரிக்கையாக சொல்கிறேன், கீழே இருந்து தயவு செஞ்சு படிக்கட்டு வழியாக போங்க, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லது தான் நடக்கும், போங்க, போயிட்டு வாங்க, நான் அது வரைக்கும் கீழேயே வெயிட் பண்ணுறேன். ராமஜெயம் வார்த்தைக்கு ஏதோ கட்டுண்டது போல மூவரும் மருதமலை முருகனை பார்ப்பதற்காக படிக்கட்டில் ஏறினார்கள். சித்ராவின் கதை வளரும் பகுதி 6.